சென்னை செல்சின் பெருமை மிக ஆடி சேல் எல்லாமே நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி இப்பொழுது புத்தம் புது போலிவுடன் புதூரகங்களுடன் சென்னை செல்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரெண்டு முதல் கலாகல ஆரம்பம் ஃபுட்பால் பார்க்காதவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கிற சில ஃபுட்பால் பிளேயர்ஸோட நேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ ஸோ ரெண்டு பேருமே டுவர்ட்ஸ் டுவெர்ஸ் ஆஃப் தேர் கேரியர் வந்துட்டாங்க மோரால நம்ம இன்னும் சொல்ல போயிட்டோம்னா இப்போ மெஸ்ஸி வந்து கோப்பா மேரிக்கி ஆடிட்டு இருக்கிறாரு ரொனால்டோ வந்து யூரோ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் ஆடிட்டு இருக்கிறாரு அண்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் லைக் ரொனால்டோ இப்போது எலிமினேட் ஆயிட்டார் ஸோ மேபி லைக் இது இதுதான் அவங்களோட கடைசி மேஜர் டோர்னமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இந்த த்ரோனுக்கு நெக்ஸ்ட் வர போகிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கும்போது ரொனால்டோ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எம்பாப்பையாக இருக்கலாம் இல்லை ஹாலண்டா இருக்கலாம் இந்த மாதிரியான பிளேஸ்லாம் ஓகே இவர் தான் நெக்ஸ்ட் ரொனால்டோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க பட் மெஸியோட த்ரோனுக்கு வரப்போகிறது யார் ஹூஸ் நெக்ஸ்ட் மெஸ்ஸி அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நெக்ஸ்ட் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு வந்த பலர் வந்து அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்ட் அந்த கொடுத்த ஹைப்புக்கு அந்த எது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடைக்காதது நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா போய் அண்ட் கிரிக்கெட்ஸாக இருக்கட்டும் இல்லை டக்கஃபுஸ் ஆஃப் கூபுவாக இருக்கட்டும் அவர் ஈவன் மோமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப்கோர் லைக் அந்த எக்ஸ்பெக்டேஷன் லைக் மெஸ்ஸி மாதிரி வரலனாலும் ஓரளவு கொஞ்சம் அச்சீவ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெஸ்ஸி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மெஸ்ஸி இருக்காங்க இந்தியன் மெஸ்ஸி எஜிப்ஷியன் மெஸ்ஸி ஜாப்பனீஸ் மெஸ்ஸி மெஸ்ஸி இங்கிலீஷ் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க மெஸ்ஸிகள் இருக்காங்க பட் ஆனால் எந்த ஒரு மெஸ்ஸியுமே ஆக்சுவல் லைனல் மெஸ்ஸிக்கு ஈக்குவலாக எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணல இப்படி இருக்க நெக்ஸ்ட் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்கிறார் யார் அப்படின்னா லெமின் யமால் அவர் பதினஞ்சு வயசுலேயே பார்சலோனாவோட டீம் பார்சனா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜயண்ட் ஆஃப் டீமுக்கு வந்து டெபியூ பண்ண ஒரு பிளேயர் இந்த டோர்னமெண்ட் வந்து இந்த யூரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் டோர்னமெண்ட் ஒரு தன்னோட நேஷனல் டீமான ஸ்பெயினுக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் டோர்னமெண்ட்டில் கிளம்பி இறங்கியிருக்கிறாரு இந்த டோர்னமெண்ட் த்ரூ அவுட் டோர்னமெண்ட் ஸ்பெயினோட ஒவ்வொரு வெற்றிக்கும் லமினியமாலோட ரோல் வந்து மிகப்பெரிய ரோலாக இருந்துட்டு வருது இது வரைக்கும் ஆடின மூணு குரூப் ஸ்டேஜ் மேட்சாக இருக்கட்டும் ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனாக இருக்கட்டும் அவர் குவார்ட்டர் ஃபைனல்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீசெண்டாக ஆடி முடிச்ச செமி ஃபைனல்ஸ் இருக்கட்டும் இந்த ஆறு மேட்ச்லேயும் லெமினியமாலோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கார் ஸோ யார் இருந்தால் எமால் இவர் தான் நெக்ஸ்ட் மெஸ்ஸியா அப்படின்றத நம்ம இப்போ கொஞ்சம் பார்த்துடலாம் ஸோ லெமினியமால் வந்து ஸ்பே ஸ்பானிஷ் பவுன் பிளேயர் பட் இருந்தாலும் அவருக்கோட அப்பா வந்து மொராக்கன் ஃபாதர் அண்ட் அவங்க அம்மா வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஸோ இவர் வந்து ஒரு மிக்சட் ட்ரேஸ் சைல்டாக தான் வராரு ஸோ ஸ்பெயினில் வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்பாலில் ஆர்வம் காட்டுறாரு டூ தௌசண்ட் செவன் பான் ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய நோட்டபிளான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் அவர் பிறக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் லா லாமசி அகாடமியில் வந்து அவர் உள்ள லா லாமசி அகாடமி அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அகாடமிஸ் இந்த ஹோல் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம் லாமசி அகாடமியில் தான் மெஸ்ஸி மெசி பி கே கார்லஸ் புயோல் ஷாவி இனியஸ்டா ஃபேப்ரிகாஸ் மாதிரி

ஸோ இப்போ லெமினியமால் வந்து நெக்ஸ்ட் மெஸ்ஸி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த பதினாலு பதினஞ்சு வயசில் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பெரிய ஒரு பிக் பிளேயருக்கான ஒரு சிக்னல்ஸை காட்ட ஆரம்பித்தார் ஒரு சயின்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டார் ஒரு லெஃப்ட் ஃபூட்டர் பிளேயர் ஜஸ்ட் லைக் மெஸ்ஸி மாதிரி ஒரு லெஃப்ட் ஃபூட்டட் பிளேயர் அவர் மாதிரி ஒரு நல்ல க்ளோஸ் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பிளேயர் அண்ட் அவர் மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஒரு பிளேயர் நிறைய அந்த பாசஸாக இருக்கட்டும் கிராசஸாக இருக்கட்டும் ரொம்ப க்ரியேட்டிவாக அந்த விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக என்னன்னா எந்த மாதிரி பிளேயர் எப்படி ஓடுறாங்க அப்படின்றது அந்த பிளேயர் எங்கே இருக்காங்கன்றத பாலை பார்த்தே கண்டுபிடிப்பார் ஓகே இந்த இடத்துல இருந்து பிளேயர் இப்படி மூவ் வாராரு அப்படின்னா பால பாதை கண்டுபிடிங்க அந்த ஒரு விஷன் இருக்கிற ஒரு பிளேயர் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் ஃபுட்பால் ஐக்கியூ அண்ட் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த மெசிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாமே என்னன்னா லமீனிய மாட்டியும் பலர் பார்த்துருக்காங்க அண்ட் இப்படி இருக்க அவர் வந்து பதினாறு வயசில் இப்போது யூரோ யூரோவில் டெபியூ ஆகிருக்கிறாரு யூரோவில் வந்து ஸ்பெயினுக்கு ஒரு முக்கிய முக்கியமான பிளேயராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயினுக்கு ஃப்ரான்ஸுக்கு அகேன்ஸ்டான செமிஃபைனல்ஸில் ஒரு கோல் அடிச்சது மூலமாக யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் இன் யூரோ டோர்னமெண்ட் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்கிறாரு அட் சேம் டைம் இந்த டோர்னமெண்ட்டில் ஹையஸ்ட் பிக் சான்சஸ் கிரியேட்டட் அதாவது பிக் சான்சஸ் கிரியேட்டட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு யூஸ்வலாக சான்ஸ் கிரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு ஒரு பிளேயர் வந்து இன்னொரு பிளேயருக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது வந்து சான்ஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிக் சான்ஸ் கிரியேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு சர்டனாக கோல் போக வேண்டிய ஒரு சான்ஸ் அதாவது இந்த இவ்வளோ அழகான சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தான் பிக் சான்ஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் ஆறு பிக் சான்ஸ் அவர் கிரியேட் பண்ணிருக்கிறார் லெமின் லெமினியமால் இது வந்து திஸ் இஸ் மோர் என்னென்னா மற்ற பெரிய பெரிய பிளேயர்ஸோட அதாவது இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கிற பிளேயரை விடவும் ரெண்டு அதிகம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ரொனால்டோ வந்து ரெண்டே ரெண்டு பிக் சான்ஸ் இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்காரு அவர் எம்பாபே அப்கமிங் சூப்பர் ஸ்டார் அவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ஒரே ஒரு பிக் சான்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா லெமினிய மால் இது வரைக்கும் ஆறு பிக் சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் டிஃப்ரன்ஸ் இதுலேயே நமக்கு தெரியுது அண்ட் த சேம் டைம் அசிஸ்ட் அசிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா கோல் போடுறவங்களுக்கு பாஸ் பண்ணுறது தான் அசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது அசிஸ்டிங் அசிஸ்டிங் அசிஸ்டன்ஸ் அப்படின்றதுலேருந்து வந்தது தான் அந்த அசிஸ்ட் அப்படின்றது ஸோ இது வரைக்கும் மூணு கோலுக்கு லெமினியமால் அசிஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த யூரோ டோர்னமெண்ட்லேயே ஹையஸ்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் அசிஸ்ட்டில் வந்து லெமினியமால் தான் நம்பர் ஒன்னாக இருக்கார் ஸோ இந்த அளவுக்கு பதினாறு வயசில் இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணிட்டுருக்கிற அவர் தான் இப்போ நெக்ஸ்ட் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் மெஸ்ஸியோட அதே அகாடமி அதே லாமசி அகாடமி அதே பார்சலோனா டீம் பட் அஃப்கோர்ஸ் நேஷனாலிட்டி வந்து அவர் அர்ஜென்டினா இவர் வந்து ஸ்பெயின் போது பலர் கேள்வி எழுப்பிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகுது என்ன அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு டூ தௌசண்ட் செவன் எயிட் அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ தான் என்ன அப்படின்னா ஒரு டீனேஜில் லைனல் மெஸ்ஸி அப்போ தான் லைனல் மெஸ்ஸி தான் மிகப்பெரிய சென்சேஷனாக இருக்கிறார் மெஸ்ஸி தான் ஹீஸ் தீ இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் இவர் தான் ரொனால்டினோ இவர் தான் பெலே எல்லாரோட அவரோட லெகஸியும் பீட் பண்ண போகிறது இவர் தான் அப்படின்ற ஒரு சென்சேஷன் இருக்குது ஒரு டீனேஜ் மெஸ்ஸி அவர் வந்து கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு ஒரு சின்ன டப்பில் வச்சு குளிப்பாடுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இது வந்து என்ன ஒரு சேரிட்டிக்காக எடுக்கிறாங்க இந்த ஃபோட்டோ டூ தௌசண்ட் செவனில் ஸோ அந்த டூ தௌசண்ட் செவனில் எடுத்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இப்போ ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடி ட்ரெண்ட் ஆகுது எதனால் அப்படின்னா அந்த கையில் மெஸ்ஸி கையில் வச்சுருந்தா அந்த குழந்தை வேறு யாரும் கிடையாது அதுதான் லெமினியமா ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய டெஸ்டினி அப்படின்னு வரையே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு ப பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு இப்படி ஒரு ஐக்கானிக்கான ஒரு ஃபோட்டோ இருந்திருக்குது அப்படின்ற வந்து வந்து உண்மையாகவே ஓகே திஸ் ட்ரூலி அ டெஸ்டினி அப்படின்ற மாதிரி தான் பலர் சொல்கிறாங்க ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் லெமினியமாக தான் நெக்ஸ்ட் மெஸ்ஸியாக இருக்க போகிறாரா அப்படின்ற பொறுத்து தான் பார்க்கணும் அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட்டு யூரோ ஃபைனல்ஸ் போயிருக்காரு யூரோல எப்படி விளையாட போறாரு இந்த யூரோல தி பிரைட்டஸ்ட் யங் டேலண்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இப் நாட் தி பெஸ்ட் பிளேயர்னு கூட நம்ம சொல்லிடலாம் அந்த மாதிரியான ஒரு இதை லமின் எமால் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ எஸ் லமின் எமால் தான் நெக்ஸ்ட் மெஸ்ஸியா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சென்னை சில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை